ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பவிஷ் உலகம். நான் காலேஸ்வரி புதியகுமார். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பழைய லெகின்ஸை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளாக மாற்றலாம். அது எப்படி பண்ணலாம்ங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்ககிட்ட இருக்கிற இந்த மாதிரி பழைய லெகின்ஸ் வந்து ரெண்டெண்ணா எடுத்துக்கோங்க. நீங்கள் லெகின்ஸ்க்கு பதிலாக டிஷர்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி பிளாக் அண்ட் லாவெண்டர் கலர் எடுத்திருக்கேன். இந்த லெகின் வந்து ரொம்பவே ஃபேட் ஆயிடுச்சு. எலாஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிடுச்சு. சுத்தமாகவே இதை யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் இந்த ரீயூஸ் பிளான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணுறோங்கிறது புரியும். இந்த லெகின்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு டேபிளில் போடக்கூடிய ஒரு சின்ன மேட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி நீங்கள் டோர் மேட் கூட செய்யலாம். அது கொஞ்சம் லென்த்தாக செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும். நான் வந்து டேபிளில் போடுற மாதிரி ஒரு சின்ன மேட்டு தான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த எலாஸ்டிக் இருக்கு இல்லையா மேலே, அதை வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். அந்த பார்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. நான் இப்போ அதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற கிளாத்தில் வந்து இந்த மாதிரி மேலே மட்டும் அடித்து வச்சு ஒரு ஒரு இன்ச் வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். டேப் வச்சு நான் அளந்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி வச்சு ஒரு ஒரு இன்ச்சாக மார்க் பண்ணி அந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். நான் சாம்பிளுக்காக ஒரு 6 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லென்த்து வந்து நான் இந்த லெகின்ஸில் ஹிப் சைஸ் எவ்வளோ இருந்துச்சோ அந்த லென்த்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதை விட ஜாஸ்தியாக வேணும்னாலும் நீங்கள் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. வித்து மட்டும் எல்லா கிளாத்துலேயும் 1 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த கட் பண்ணி எடுக்கிற கிளாத்தோட லென்த்து வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த மேட்டு வந்து பெருசாக வரும். அப்படி லென்த்தை எடுக்கிறதுக்கு பத்தலைன்னா நம்ம தனித்தனி பீசஸாக கட் பண்ணியிருக்கோம்ல, அதை ரெண்டு எண்ணத்தை ஒன்றா எடுத்து ஜாயின் பண்ணி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து எல்லா கிளாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் மட்டும் அதுலேருந்து எடுத்து அந்த 3ஐ ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு எப்போவும் மாதிரி அந்த 3ஐ ஒன்றா வச்சுட்டு ஒரு சின்ன முடிச்சு போடணும். நல்லா முடிச்சை வந்து டைட் பண்ணி விட்டுட்டு நார்மலாக இப்போ அதில் வந்து 3 கிளாத் இருக்குமா, அந்த 3 கிளாத்தையும் வச்சு நம்ம ஜடை போடுற மாதிரி பின்னிக்கிட்டே வர வேண்டியதுதான். கீழே எட்ஜு வரைக்கும் அதே மாதிரி பின்னிட்டு எட்ஜ்லேயும் அதே மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கணும். நான் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நார்மலாக நம்ம ஜடை போடுற மாதிரி தான் அப்படியே கீழே வரைக்கும் பின்னி ஒரு முடிச்சு போட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள் இப்படிதான் இருக்கும். கீழே அடியிலையும் நான் முடிச்சு போட போகிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா கிளாத்தையும், அதாவது ரெண்டு லெகின்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, ரெண்டு லெகின்ஸ்லையும் இதே மாதிரி பின்னிட்டு கடைசியில் முடிச்சு போட்டு வைக்கணும். எவ்வளோ லென்த்துக்கு உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து பிளாக்கில் வந்து கொஞ்சமும் அந்த லாவெண்டர் கலரில் கொஞ்சம் நிறையாவும் கட் பண்ணி இந்த மாதிரி பின்னி வச்சுருக்கேன். அதை வந்து நான் இந்த மாதிரி வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், 20 பீசஸ் வந்து நான் இந்த மாதிரி லென்த்தாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அது வந்து லாவெண்டர் கலர் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த 20 பீசஸ் வைக்கிறேன் இல்லையா, இது வந்து நீங்கள் நிறையா வச்சிங்கன்னா இன்னும் பெரிய லென்த்து வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதாவது ஹைட்டு வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். எனக்கு வந்து சின்னதாக போதுங்கிறதுனால நான் வந்து சின்னதாக குறைய மட்டும் 20 மட்டும் வச்சுருக்கேன். நீங்கள் பெருசாக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அதை வந்து 4 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். அதாவது 4 பீசஸாக நம்ம பிரித்தோம் இல்லையா, அதில் வந்து 2nd and 4th பார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு அதில் அந்த கிளாத்தை வந்து 4 பீசஸ் வந்து வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு டைம் எடுக்கும்போது 1st, 3rd, 5th அந்த பார்ட்டை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு அதில் லாவெண்டர் கலர் வைக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் இது இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் 5 பீஸ் வச்சுனாலும் வச்சுக்கலாம், இல்லை 4 பீஸ் வச்சுனாலும் வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி 4 பீஸ் வைக்கிறது கரெக்டாக தெரிஞ்சுது. நான் சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த மாதிரி நான் பிளாக்கு லாவெண்டர், பிளாக்கு லாவெண்டர் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி செட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம நார்மல் ஊசி நூல் எடுத்துக்கோங்க. ஊசி நூல் எடுத்துகிட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து ஃபுல்லாக ரவுண்டாக அந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு நாட் போட்டே வரணும். ஸ்டார்டிங்கில் குத்தி ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கு அடுத்தடுத்த கிளாத்தில் அடுத்தடுத்த பீஸில் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஒரு நாட் மட்டும் போட்டே வந்தீங்கன்னா போதும். ஃபுல்லாக எஜ்ஜி ஃபுல்லாக அந்த ஸ்கொயர் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுங்க. இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு காமிக்கிற பாருங்கள், இப்படி தான் இருக்கும். சைடில் உள்ள கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி விட வேண்டியது இருக்கும். கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஃபுல்லாக முடிச்சு போட்டு சைடில் வந்து கட் பண்ணிட்டேன். சின்னதாக அழகாக வந்திருக்கு. 2 லெகின்ஸ் மட்டும்தான் வச்சு, அதுவும் பிளாக் கலர் கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களே அழகாக செய்யலாம். டேபிள் மேலேயோ இல்லை நீங்கள் டோர் மேட்டாக செஞ்சிங்கன்னா டோர் பக்கத்துலேயே போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும்.
இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.